ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். நான் தமிழ் செல்வன். நாம் அந்த வீடியோக்குள்ளே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேங்க் மேட்சோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அச்சோ, இங்கே நம்மளால் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனால் நம்மளே அடிக்கிறீங்க. ஆஹா, இது செல்லாது. தமிழை ஃபஸ்ட்டு நம்ம கவர் எடுத்து மெடிக்கிட்டு போட்டு எல்லா லூட்டையும் பொறிக்கிட்டு வந்தால் அப்புறம் போகலான்னு பழக்கலாம்டா. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல மெடிக்கிட்டு தரணும். ஏன்னா ஹெல்த்து ஃபுல்லாக குறைச்சி விட்டானுங்க. எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா கிளாக் டவருக்கு வந்திருக்கானுங்க. பார்த்துக்கலாம், இன்றைக்கி எத்தனை பேர் வந்தாலும் சரி எல்லாரையும் தம்சம் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு மெடிக்கிட்டு போட்டாச்சு. எங்கெல்லாம் அந்த மெடிக்கிட்டு கேட்குற ராசா, இருந்தது ஒன்று தான், அதையும் போட்டேன். சூப்பர். இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா M4 A1 மற்றும் பார்த்தீங்கன்னா MP5 இருக்குது. இதை வச்சு சமாளிக்கலாம். M4 A1 செம கன்று தான், அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஓ, இங்கே SKS இருக்குது, செம. நம்ம ஃப்ரீசியஸ் கோப்புக்கு SKS ரொம்ப சூட்டபுளாகும். அதில் பார்த்தீங்கன்னா SKS எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹைட் ப்ளேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கவர் எடுக்கிற மாதிரி இடத்துல போயிட்டு இப்போ ஒளிஞ்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது. அட்டாக்கிங்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த ஹெல்த்தை வச்சுக்கிட்டு, அதுவும் க்ளோவால் இல்லாமல். பார்த்துக்கலாம் பாருங்க, இங்கே அந்த ரெண்டு புல்லட் ஷார்ட் கன் கிடச்சிருக்கு. அதுபோல் எனிமி மேலே தான் இருக்கான், நல்லா கிளியராக தெரியுது. அவன் ஃபயரிங் சவுண்டு கேட்குது. அவன் அங்கே தான் இருக்கானுங்க. மூவ் பண்ணதும் நல்லா தெரிஞ்சு ஓப்பனில் வந்துட்டான். போடு, ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் அவன் சேஃபாக கவர் எடுத்துட்டான். நீ அந்த பயபுல அவ்வளோ சீதான் தலையை வெளியே காட்ட மாட்டான். தலையை காமிச்சோன்னா தலை மலையே அடிக்கலான்னு பார்த்தா தலையை காட்டாத பொழுது நம்மளும் அடிக்கிறான் பயபுல. இன்றைக்கும் சாவு எங்கே இல்லைடா. டேய், காட்டே போச்சு, அந்த வெயிட் பண்ணு. இதுக்காக அவசரப்பட்டு ஏறி போய் செத்துடக்கூடாது, வெயிட் பண்ணி தான் நிதானமாக சாவடிக்கணும். ஓகே, அந்த கல்லுக்கு பின்னாடியே தான் பார்த்திங்கன்னா ஒழிச்சிட்ருக்கான். அந்த இருக்கான் பாருங்கள், டேமிட், தலையை வெளியே காட்ட மாட்டேறான். காட்டுறான், டப்பு 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 டப்புன்னு உள்ளே இழுத்துக்கிறான். டேய் நவுருடா, என்னடா நீ சாவடிக்கிற, பரவாயில்ல நம்ம எவ்வளோ தான். அடாடாடா, எழுத்து குறைச்சா போடுங்க ஐயால. யாருக்கிட்ட டேய் காட்டு போச்சு, அடா அடா அடா, சேஃபாக க்ளோவல் போட்டான்பா. இப்போ இந்த இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அன்சேஃப்டி தான். ஏன்னா அவங்க க்ளோவால் எல்லாமே லூட் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஏன்னா கிளாக் டவரில் இறங்கி அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறானுன்ற போதே நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லா லூட்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட இருக்கும். எஸ்கேப் பாயிண்ட்லான்னு சொல்லி வந்தால் நம்மளால் நாக் ஆகிட்டான். சரி, அவனை காப்பாற்றாமல் போக முடியாது, காப்பாற்றலாம்னு சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். காப்பாற்றிடுவோம். அவன் எப்போ எப்படியும் இந்த டைமில் ஏறுவான். அதே தான் நான் நினச்சதே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதே மாதிரி நாங்கள் ஏறி இருந்தால் எங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோ இதே மாதிரி நாக்கு டெட் ஆகிட்டு இருப்போம். இப்போ எங்கள்கிட்ட எழுத்து இல்லை, எழுத்து இருந்தால் கண்டிப்பாக அவனை அங்கேயே முடிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த பைப்பில் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டான். இப்போ போயிட்டு ஆக்ஷனும் இறங்கி போய் அடிக்கவும் முடியாது. ஏன்னா எழுத்து சுத்தமாக இல்லை. ஒரு 50% எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, அடிச்சிருக்கலாம். ஆ, பெரிகுண்டு ஓடுறான்பா. ஜோசப் கேரக்டர் வச்சுருப்பான் போல இருக்குது. பயமில்ல, புயல் வேகத்தில் ஓடிட்டான். ஓகே, முதல்ல நம்ம க்ளோவில் பிரேக் பண்ணி மேலே போவோம். ஏன்னா ஹெல்த்து சுத்தமாக இல்லை. எவனால் ஒரு குண்டு பிஸ்டலாக செலவு சேர்த்து போயிடுவோம் போல இருக்குது. ஓகே, சேஃபாக உள்ளே வந்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிற செய்கியை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம அப்பயே வாழா போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன். இப்போ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம். ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த 20% அதாவது பார்த்தீங்கன்னா 20 ஹெல்த்துக்கு மேலே இல்லவே இல்லை. அதுலேயும் எங்கிட்ட அந்த 20க்கும் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சேட். நம்மளால் எவனோ ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன்னு சொன்னால் பார்க்கலாம் பாருங்க. அவசரப்பட்டு போயிடறான்னு சொல்லி செய்கை பண்ணுறேன். அவனை பார்த்தீங்கன்னா சரி தெளிவாக வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டான். தலை மடல் லைட்டாக தெரிஞ்சு அடித்து நாக் பண்ணலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது போல இருக்குது. இருங்க, அவன் எப்படியும் ரிப்பேர் பண்ண வருவான்ல. வந்து அவன் அடிக்க வேண்டாம். வந்துட்டான் அது இங்கே ஒய்யால ஏஞ்சிக்கிற போடு தலைமலையே. நான் அப்போவே சொல்லிட்டு இருந்தேன் உன் சாவு எங்க இயல்தானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுங்க. ரொம்ப நேரம் ஆட்டம் காமிச்சிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டானுங்க. சூப்பர் மேட்ச், வெறி கொண்டு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே எல்லாத்தையும் செஞ்சுருங்க. இந்த வீடியோக்கு லைக் கேம் இவ்வளோ வைக்கலாம், ஒரு 500 வைக்கலாம். சரி, இந்த 500 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1K வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். பார்த்துக்கலாம். ஓ, 100 லூட் பாக்ஸாக இங்கே இருக்கா, செம. அதில் இருக்க லூட்டும் பொறுக்கிக்கலாம். பா, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்டு கிடச்சிது. என்னடா இவனுக்கிட்டையும் மெடிக்கெட் இல்லையா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டேன். ஆனால் நல்ல வேலை பைப்பில் அவனுங்களும் எழுத்து வச்சுருக்கானுங்க, மெடிக்கெட் வச்சுருக்கானுங்க. ஒன்று போட்டோம், எமௌண்ட்டை போட்டு சாவடிப்போம். நம்மளையா சாவடிச்சிங்க, வெறுப்பேற்றிட்டேன் கொஞ்ச நேரத்தில். நானும் மெடிக்கெட் இல்லாமல் ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டேன். 100 போடலாம் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கொடுக்கலாமா, சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்துலாம். ஏன்னா அவனும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹெல்த்தே இல்லாத இருக்கான். வாடாடி வாடா 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 வாடா, ஒன்று கொடுத்துடலாம். சூப்பர், எடுத்துக்கிட்டான். சரி, இப்போ நம்ம போய்ட்டு லூட் அடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த பாக்ஸில் நீ லூட், நோ லூட், எல்லா டம்மி கன்னு, எதுவுமே நம்மளுக்கு உபயோகப்படாத பொருளாகவே போட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொச்சினாக்கு பண்ணிட்டோம். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனிமி சிக்கிட்டான். விட்டு போவோம், மனசு வரல.
சரி அவனை சாவடிச்சிட்டே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த பாருங்க இங்கே தான் ஓடிட்டு இருக்கான், ஹெட் ஷாட் சாம ஹெட் ஷாட்லாம் அனாவசியமாக விழுந்துக்கிட்டு இருக்கப்பா போடுங்க ஒய்யால. அங்கே ஒருத்தருக்கான் தமிழை அவசரப்பட்டு ரிலோட் பண்ணிட்டே போடு விடாத, அவ்வளோதான் அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. சாம வேற லெவலில் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேட்ச். ஓகே இவங்கள்ட்ட நிறைய லூட் இருக்குப்பா, நான் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா லூட் அதிகமாக வச்சுட்டுருக்கான் பயவில்ல. மெடிக்கல் கிடச்சா போதும். ஓகே ஓரளவுக்கு எல்லா லூட்டும் கிடச்சிருச்சு. இங்கே எஸ்கேஎஸ் மாற்றலாம்னு பார்த்தா எனக்கு 4x ஸ்கோப் கண்டிப்பாக வேணும். 4x ஸ்கோப் இல்லாமல் கண்டிப்பாக எஸ்கேஎஸ் நான் இவ்வளோ சீக்கிரம் கீழவே போட மாட்டேன். ஏன்னா ரீசன் நல்லாவே தெரியும், ப்ரீசியஸில் ஸ்கோப் இல்லாமல் அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகே எனிமீஸ் இங்கே இங்கேருந்து ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்னமோ பால்கனி வீட்டில் இருக்கானுங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் எடுத்தே போகலாம் சேஃப்டியாக, அவசரப்பட்டு ஏறி போய்ட்டு டெட் ஆகிடுவாது. என்றைக்குமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு எக்காரணத்தை கொண்டும் ஏறிடவே ஏறாதீங்க. ஸ்லோவாக முதல்ல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா எனிமிக்கு இது சந்தேகம் வராத மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி ஏறுங்க. டேரெக்டாக ஏறிங்கன்னா கண்டிப்பாக அவன் மேலே தான் அடிக்கும் போது ஹெட் ஷாட் விழுந்துடும், நீங்கள் டெட் ஆகிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கவர் எடுத்து அடிங்க. நான் இப்போ எதுக்கு டேரெக்டாக ஓறேன்னா அவனுக்கு பால்கனி வீட்லேயே இல்லை, ஸ்கேனர் வந்து கரெக்டாக காட்டி கொடுத்துருச்சு. சரி இப்போ டேரெக்டாக அடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் எங்கேயோ வந்து அடி வாங்குறான், எங்கே வாங்குறான் தெரில. ஆஹா நம்மளையும் அடிக்கிறாங்கடா தமிழை, உள்ளே சேஃபாக முதல்ல பால்கனி வீட்டுக்கு மேலே ஏறிக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகே இப்போ நம்ம மேலே சேஃப்டியாக வந்தாச்சு, அவனுக்கு எந்த இடத்துல இருக்கானுங்க ஆஹா பார்த்துட்டேன் இந்தா தான் இருக்கீங்களா, சரி ஒருத்தன் ஓப்பன்ல வந்துட்டான் சே நம்ம வந்து மெடிக்கிட்ட போட்டுட்ருக்கோம், சரி விடுங்க பரவாயில்ல. அவன் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு ரிவே பண்ணுறான். ஆஹா கிரைண்டர்லாம் போடுறானுங்க, பெரிய கைங்க தான் நினைக்கிறேன், இந்த கைங்களை நீங்கள் விட்டு போகக்கூடாது, வெயிட் செய்வோம். அவசரப்பட்டு எக்காரணத்தை கொண்டு தலையை மட்டும் காமிச்சிட்டு கூடாது, ஏன்னா நம்ம நாக்கணும் அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அவனுக்கு கிரானைட் போடவோ இல்லை ஏறவோ ஆரம்பிச்சிருவானுங்க. ஆ இதுவரை ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணுது, ஆட்டோமேட்டிக் ஃபயர் பண்ணுனா நான் அந்த எய்ம் பட்டன் தூக்கிட்டு போகிறேன் பார்த்திங்களா, டேரெக்டாக அந்த ஃபயர் பட்டன் கிட்டே வந்தது. ஆ இப்போ தலை காட்டுறான் அவ்வளோதான், செவ்வாழை யாருக்கிட்ட அண்ணங்கிட்டியா வா அண்ணங்கிட்டியா மோத பார்க்குற போடுங்க ஒய்யால. நானும் இறங்கிட்டேன், என் ஃப்ரெண்டும் இறங்கிட்டான்னு நினைக்கிறேன், அதே தான் அவனும் இறங்கிட்டான். சாம இப்போ போலகண்டா ஐயோ இவன் வேறு ஏன்டா அவசரப்பட்டு நாக்கானா அடி, சாம அடி அடிச்சிட்டேன் அவன் இந்த கொஞ்சம் அந்த அவசரப்படுறான்னு நினைக்கிறேன். சரி நான் இப்போ அந்த அவசரப்படாமல் நிதானமாக என்னோடய ஃப்ரெண்டை ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அடிக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் அவனை ரிப்பேர் பண்ணி வச்சு ஃபஸ்ட் அவன் மெடிக்கிட்டு போட்டானா அதுக்கப்புறம் போய்ட்டு அடிக்கலாம். ஓ பின்னாடி தான் அடிக்கிறான், அதே தான் நம்மளும் அவன் பின்னாடி இருந்து போட்டான். சே அம்மா அடி வேறு லெவல், ஓ நோர்த்த வந்துடா தமிழா, ஐயோ இவன் இவ்வளோ ரேஞ்சு போகுது, ஆஹா சே அம்மா அடி ஆ ஓசிக்கல் அடிச்சிட்டான் நம்ம ஆள், சூப்பர் பரவாயில்ல பரவாயில்ல விடு, வாய் வேறு ரொம்ப ஃப்ளோ ஆகுது நினைக்கிறேன். ஓகே அவ்வளோ நிறைய லூட் வச்சுருக்கான், ஃபோன் வேறு ஹேங் ஆகுது, திடீர்னு ஹேங் ஆகிருக்கும் பார்த்துருப்பீங்க, ஸ்டக்காக இருந்தது இவனுக்கு மொபைலோட ஹேங் தான். காரில் ஒருத்தன் ஓடிட்டுருக்கான், இவனைக்கும் இவனையும் முடிக்கலான்னு பார்க்குறேன், பார்க்கலாம் ட்ரை பண்ணுவோம். எங்கிட்ட இருந்தால் ஓடிட்டுருக்கான், கார் எடுத்துகிட்டு எம்மா தூரம் ஓடிடுவாடி கைப்புள்ள ஒருத்தன் நாக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு சேம அடி அடிச்சு நாக் பண்ணிருக்கா அப்போ கூட இருக்குது, அவன் இன்னொருத்தனும் டெட்டு, சூப்பர் அடி வேறு லெவல் வேறு லெவல், பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான் அந்த பாயப்புள்ள. ஓகே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கேருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியாச்சு, இங்கே எஸ்எம்ஜி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் ரேஞ்சில் தான் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து ஃப்ரீசியஸ் அவ்வளோ தேவைப்படாதுன்றதால தான் பார்த்திங்கன்னா MP40 எடுத்துக்கிட்டேன், பார்த்துக்கலாம் நடக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு. வேறு என்ன லூட் இருக்குது, 4x ஸ்கோப் தான் தேடிட்டுருக்கேன், இது வரைக்கும் எவனுமே 4x ஸ்கோப்பே வச்சுல போல இருக்குது. நானும் ஒரு 4-5-6 பேர் 5 லூட் பாக்ஸ்லேயும் மேலே தேடிட்டேன்னு நினைக்கிறேன், 4x ஸ்கோப்பே அப்படி பார்த்தீங்கன்னா அது கிடைக்கவே இல்லை எனக்கு. ஓகே இங்கே AWM இருக்கும் போல இருக்குது, பயவில்லை AWM பிளேயர்னு நினைக்கிறேன், AWM எடுத்தா மறுபடியும் போட்டிருக்கேனே நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இன்றைக்கி சிறப்பான சில பல சம்பவங்களை செய்கிறோம் இன்றைக்கி இந்த AK-யை வச்சுக்கிட்டு. ஓ AWM வச்சுக்கிட்டு எங்கே இருக்கானுங்க, இனிமி இந்த டைமில் எனக்கு கிடைச்சாக்கணுமே, இங்கே மெடிக்கிட்டு இருக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தா நம்மளால் எனக்கு மெடிக்கிட்டு வந்தாலே வாருன்னு ஒன்று கூட இல்லை கொடு கொடுன்னா, சரி இந்தடா வாங்கிக்கிட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து எனிமி பாய்புடைய எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவனுங்களை அதை நான் தேடி சுற்றிக்கிட்டே இருந்தோம், கீழே எவனோ இருக்கான்ற மாதிரி தோணுது. ஆஹா நம்மளால் அதுவும் நாக் பண்ணிட்டான், சூப்பர் ராடி முதல்ல கில் எடுத்து கொடுத்துருவோம், ஏன்னா ஓசியில் அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, எனிமி வேறு எங்கேயும் இல்லை போல இருக்குது பாய்புள். ஆஹா எங்கேயும் வந்து அட்டாக் பண்ணுறான், எங்கடா எங்கடா அங்கே இருக்கான்னு நினைக்கிறான், அதுதான் அங்கே தான் இருக்கான், நீ அடி நான் இப்போ முடிகிற போகிறவனை போடுங்கோ ஐயால் யாருக்கிட்ட அடிக்கிறா அப்படியா. இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனுக்கு ஒரு அடி வாங்கிச்சு பயபுள்ள, ஆஹா அச்சோ மிஸ் ஆகி போச்சு, பயபுள்ள கவர் எடுத்துட்டான்ல நம்மளால் நாக் பண்ணுறானது இல்லை. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 4x ஸ்கோப் வேணுன்றது, 4x ஸ்கோப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஓடும்போது கண்டிப்பாக அடிச்சிருக்கலாம். நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய்ட்டு கவர் எடுத்துட்டான்,
ஓகே பார்த்துக்கலாம், எப்படியும் கடைசி உனக்கு உள்ளே வந்தானாவனா அப்போ வச்சு செஞ்சிட வேண்டியது தான். இங்கே வேறு பின்னாடி வந்தவனா அடித்தான்னு சொல்லிட்டு கப கபன்னு ஒரு மூணு க்ளோவில் போட்டோம். அங்கே அதுதான் அங்கே கவர் எடுத்துக்கிட்டு சேஃபாக இருக்கானுங்க போல இருக்குது. எப்படி அதுதான் க்ளோவல் பிரேக் ஆகிப்போச்சு, போடுறான் கொய்யால் தாக்க. அது அதுதான் கில்லு ஒன்று வந்துச்சு. வா இன்னும் ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறான். அதுதான் ஒருத்தன் இருக்கான். சேஃபாக கவர் எடுத்துட்டான், தலையை வெளியே காட்ட மாட்டேன்றான். பயவில் தலையை காட்டினாலும் உடம்ப மட்டும் காட்டி தொடறான். ஆச்சோ மறுபடியும் அடிக்கிறான், கரெக்டாக தான் அடிக்கிறான், ஏன் மிஸ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கத்துலேருந்து வேறு ஒருத்தன் லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருக்கான், என்ன தான் நினச்சிட்டு இருக்கானே தெரியல. டேய் இருடா ஏன்டா என்ன சத்தாயிக்கிறேன், இவனை முடிச்சிட்டான் போல இருக்கு நம்மளால. சரி இதுக்கு அடுத்து இந்த பக்கம் இருக்கவனை பார்த்துக்க வேண்டியதான். எம்எல்ஏ கை வைக்கிறா வா, இன்னைக்கு உன் மண்டையை புழக்காமல் விட போகிறது இல்லைடாடி. காட்டு பூச்சி வா, எப்படியும் ஜோனுக்கு இங்கே தானே வருவேன். வா வா வா, உனக்கு கவனிச்சுக்கிறேன், கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தா சரியாக போகுது. எனக்கே மரண பயத்தை காட்டுறான்ப்பா, அங்கே இருக்கான் போடுங்க ஒய்யால். ஓ பயப்பட சாவலியே, பாருங்கள் ஆட்டோ எடுக்க போகிறான் இந்த ஜோனில். சேஃப் ஆகிடு வரம்மா, ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தான் பையன் புள்ளியை போட்டு தள்ளியாச்சு. இன்னும் அஞ்சு பேர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்காங்க. அஞ்சு பேரில் நாங்கள் ரெண்டு பேர் கூட பார்த்திங்கன்னா அழிவாக இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. மூணு பேரில் எப்படியும் ஒரு டியோ ஒரு சோலோ இருப்பான்னு நினைக்கிறாங்க. மூணு பேருமே சோலோவாக இருந்தாலும் நம்மளுக்கு சிறப்பு தான், ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், எப்படியும் இந்த சைடில் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் தான் இருக்குது, கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம், இருந்தானுங்கன்னா சந்தோஷம் டக்குனு. இருந்துட்டான் இருந்துட்டான், அவ்வளோதான் எச்சாட்டு போடு உக்காஞ்சிக்கிட்டு நீ கவர் எடுத்தால் மட்டும் விட்டுருவோம்மாடா. டே செவ்வாழை போடு பயவில்லை, தலையை வெளியே கட்ட மாட்டேது பாருங்க, தலையை உடம்பே வெளியே கட்ட மாட்டேங்குது. நானும் கரெக்டாக ஸ்கோப் வச்சு அடிக்கிறேன், அப்பயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது. இந்த ஆங்கிள் அடித்தா விழுந்துருவான்னு நினைக்கிறேன். அவனோட ஃப்ரெண்டு இன்னும் ஒருத்தன் இருக்கான், இமிதி இருக்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் இருக்கானுங்க. கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்மளால் ஒருத்தனை முடிச்சுனா இன்னும் ஒருத்தன் மட்டும் இருக்கான். பார்க்கலாம் எப்படியும் கடைசி உனக்கு மேலே வந்தானா அவனா பயப்பட வந்தானா சிறச்சி விட்ற வேண்டியது தான். வாடா 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 வாடா, ஜோன் சிங்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கம் இருக்கானான்னு பார்த்தா இல்லை, இந்த பக்கம் இருக்க சான்ஸே இல்லை. அப்போது கண்டிப்பாக இந்த கீழே மரத்துக்காக தான் வந்தாகணும், அதனால் கிளியராக தெரிஞ்சு போச்சு. வரான்ற மாதிரி தோணுது, எங்கடா இருக்கான் அடி, சத்தாயிக்கிறேனாப்பா சத்தாயிக்கிறானே. அதே தான் வந்துட்டுருக்கான் வந்துட்டுருக்கா வந்துட்டுருக்கான் போடு அஜ்ஜோ ஜோ. இதுக்கப்புறம் வந்தால் ரேஞ்ச் கிடைக்காது, அதே தான் ஸ்கோப்பை சாய்க்க முடியலப்பா சாய்க்க முடியல. எலிமினேட் ஆகி போச்சு பயம் இல்லை. ஓ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய் பாய்.